வணக்கம் அன்பர்களே இந்த நாளில் அந்த நாள் ஆம் வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள்வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி வாருங்கள் அன்பர்களே இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வளம் வருவோம் வரலாற்றில் இன்று ஏப்ரல் ஒன்பதாம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் கிபி நூற்றி தொண்ணூறாம் ஆண்டில் சீன நாட்டில் தொங் சூவோவும் அவரது படையினரும் தலைநகர் இழுவோயங்கை தீக்கிரையாக்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறினர் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டில் பங்கோலிய படையினர் போலந்து மற்றும் ஜெர்மானிய படைகளை தாக்கி தோற்கடித்தனர் ஆயிரத்தி நானூற்றி பதிமூன்றாம் ஆண்டில் ஐந்தாம் ஹென்றி இங்கிலாந்து மன்னராக முடி சூடினார் ஆயிரத்தி நானூற்றி நாற்பதாம் ஆண்டில் பவேரியாவின் கிறிஸ்தோபர் டென்மார்க் மன்னராக முடி சூடினார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டில் எட்வர்ட் லயோன் ஸ்காட் டே மார்ட்டின்வில் என்பவர் தனது பொனோட்டோகிராஃப் இயந்திரத்தில் முதல் தடவையாக மனித ஒலியை பதிவு செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டு போரில் கூட்டமைப்பு தளபதி ராபர்ட் ஈ லீ தனது இருபத்தி ஆறாயிரம் பேருடனான படைகளுடன் வெர்ஜீனியாவில் யுலிசஸ் கிராண்டிடம் சரணடைந்ததில் உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் முதலாம் உலக போரின் போது வேர்டன் சமரில் ஜெர்மானிய படைகள் தமது மூன்றாவது தாக்குதலை ஆரம்பித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் கமிகாஸ் என்ற வானூர்தி லண்டன் வந்து சேர்ந்தது இதுவே ஜப்பானில் தயாரிக்கப்பட்டு ஐரோப்பாவுக்கு வந்து சேர்ந்த முதலாவது வானூர்தியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானிய கடற்படை இலங்கையின் திரிகோணமலை நகரை தாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மனியின் அட்மிரல் சீர் என்ற போர்க்கப்பல் பிரித்தானிய வான்படையால் மூழ்கடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் அமெரிக்காவில் டெக்சாஸ் ஒக்லகாமா மற்றும் கேன்சஸ் மாநிலங்களில் சுறாவளி தாக்கியதில் நூற்றி எண்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் தொள்ளாயிரத்தி எழுபது பேர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் ஜெருசலம் நகரில் டெய்யாசின் என்ற கிராமத்தில் நூற்றி இருபது அரபு மக்கள் சியோனிச துணை இராணுவ குழுக்களால் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஊகோ பாலிவீனான் அரசு பொலிவியா தேசிய புரட்சி மூலம் கவிழ்க்கப்பட்டது இதன் மூலம் வேளாண்மை சீர்திருத்தம் பொது வாக்குரிமை மக்கள் ஆகியன அறிமுகப்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் சுயஸ் நெருக்கடியில் எகிப்தில் கால்வாய் கப்பல் போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் இலங்கை பிரதமர் எஸ்டபிள்யூஆர்டி டி பண்டாரநாயக்கா இன பிரச்சினை தீர்வுக்காக ஏற்றுக்கொண்ட பண்டா செல்வா ஒப்பந்தத்தை பௌத்த பிக்குகளின் எதிர்ப்பை அடுத்து மீளப் பெறுவதாக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் மெற்கொறி திட்டத்தில் ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது விண்வெளி வீரர்கள் ஏழு பேரின் பெயர்களை நாசா அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு தனது முதலாவது வான்பரப்பை மேற்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் முதலாவது பிரித்தானிய தயாரிப்பான கான்கார்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு தனது முதலாவது வான்பரப்பை மேற்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இலங்கை இராணுவ வண்டி மீது யாழ்ப்பாணம் மருத்துவமனை வீதியில் விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட கன்னிவெடி தாக்குதலில் பத்தொன்பது இலங்கை படையினர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் டிபிலிஸ் படுகொலையில் ஜோர்ஜியாவில் சோவியத் எதிர்ப்பு போராட்டத்தின் போது சோவியத் இராணுவத்தினரால் மக்கள் தாக்கப்பட்டதில் இருபது பேர் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் ஜோர்ஜியா சோவியத் ஒன்றியத்தில் விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் முன்னாள் பனாமா அரசு தலைவர் மேனுவல் நொரியோகாவுக்கு ஐக்கிய அமெரிக்காவின் நீதிமன்றம் முப்பது ஆண்டுகால சிறை தண்டனையை அளித்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் பாக்தாத் நகரை அமெரிக்க கூட்டுப்படையினர் கைப்பற்றினர் சதாமின் இருபத்தி நான்கு ஆண்டுகால ஆட்சியை முடிவுக்கு வந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இளவரசர் சார்லஸ் கார்ன்வால் இளவரசி கமில்லாவை திருமணம் செய்து கொண்டார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் ஈரானில் ஆறு புள்ளி ஒன்று அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் எண்ணூற்றி ஐம்பது பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஈஸ்டர் ஞாயிறு தேவாலய குண்டுவெடிப்பில் எகிப்தில் டண்டா அலெக்சாந்திரியா நகரங்களில் உள்ள கோப்திக் தேவாலயங்களில் இடம்பெற்ற குண்டுவெடிப்புகளில் நாற்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் ஏப்ரல் ஒன்பதாம் நாளானது டென்மார்க்கில் ஜெர்மானிய படையெடுப்பு நினைவு நாளாகவும் ஈராக்கில் பாக்தாத் விடுதலை நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும் நன்று நண்பர்களே மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம்